வெல்கம் டு அபூஸ் குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், மசால் வடை தாங்க பார்க்க போகிறோம். சும்மா சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான், ஆனாலும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க கிச்சனுக்கு போய் பார்ப்போம். செய்யலாமா? வாங்க போகலாம். இப்போ வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நைட்டே ஊற போட்டுருங்க வேணா, இல்லை காலையில் இப்போ மத்தியானம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் கூட ஊற போட்டுக்கலாம், இல்லை ஈவினிங்னா மத்தியானமாக ஊற போடுங்க. நல்லா ஊறி இருக்கணும். இப்படி ரெண்டாக உடைச்சா கையால் அது உடையணும், அந்த மாதிரி ஊறி இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக அரியணும். இஞ்சி குட்டி குட்டியாக பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை. அப்புறம் சோம்பும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் சேர்த்து. இதில் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்குவோம். வாங்க, இந்த பருப்பு முதல்ல நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு குறக்குறன்னு கொஞ்சம் அரைச்சி பாருங்கள். நல்லா நான் எப்படி கொஞ்சம் குறக்குறன்னு, தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் பொடியாகவும் நல்லா நைஸாகவும் இருக்கக்கூடாது. இதாகும் பருப்பு கொஞ்சம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியை ஊற்றலை, பாருங்கள் கையில் கூட ஒட்ட மாட்டேங்குது. இப்போ இதில் நம்ம சேர்த்து எடுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டு சோம்பு எப்படி தட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி புதினா இலை கொஞ்சம் அதை சேர்த்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி, லாஸ்ட்டாக வெங்காயத்தை சேர்க்குறப்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே நீங்கள் அரிஞ்சது இது பண்ணிக்கலாம். எந்த வெங்காயமும் நீங்கள் சேர்த்தாலும் ஒரு பெனஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதாவது இப்படி வச்சு அதுக்கப்புறமே இப்படி ஒரு பெனஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம்னா வெங்காயம் தனித்தனியாக இருக்கும். இப்போ அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. அதில் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பெனஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் போட்டுருவோம். இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வேணா நீங்கள் கொஞ்சோண்டு அதில் போட்டு பார்த்தா கூட தெரியும். இப்போ நான் இந்த வடைக்கு வந்து முதல்ல பால்ஸாக செஞ்சு வச்சுருவோம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பால்ஸாக பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா எண்ணெய் காய காய டக்கு டக்குன்னு அந்த உருண்டை போடுறதுக்காக, ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த பாலை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி குழியாக வச்சுக்கோங்க. கையை குழியாக வச்சு இப்படி அமுக்கிக்கோங்க. குழியாக வச்சு அமுக்கிறப்ப நல்லா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையுமே நம்ம போட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்திருக்கும். அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுருவோம். கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த ப்ரௌன் கலர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்மளுக்கு. திருப்பி போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த எண்ணெய் கொதிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே எண்ணெய் வந்து கொதிச்சு அந்த சைலண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த டைமில் தான் நம்ம வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஃப்ளேவரோடு நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சிங்க. கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அந்த இது அடங்கிருச்சு. இப்போ நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு மேலே விடாதீங்க, கருத்து போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே மாதிரி திருப்பி அடுத்த செட் எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துகிட்டு பரிமாறிடுவோம். பாருங்கள், நம்ம கிறிஸ்பியான நல்ல சூப்பரான நல்ல ஃப்ளேவரோட வடை செம்மையாக ரெடியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வடையை நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களை குஷிப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.